எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹானர் 20-20 இது பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக் விழுந்துருச்சு, தண்ணி போயிடுச்சு. இதை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். மாடல் பார்த்தீங்கன்னா ஹானர் 20 நியூ மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா HRYALOOTA. இது நெச்சுரல் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த மாடல். ஸோ இது இப்போ தான் லான்ச் பண்ணது. ஸோ இது வாட்டர் லாக் ஆகிடுச்சு, ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ சுத்தரவாக சார்ஜ் போட்டாலும் ஆன் ஆக மாட்டேங்குது, வாட்டர் லாக் ஆகிடுச்சு, தண்ணி உள்ளே போயிடுச்சு. ஸோ அதை எப்படி கழட்டுறதுனா, ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டிங் இருக்கும். இது ஃபுல்லாகவே கழட்டிடணும், அப்படியே பேஸ்ட் போட்டு ஒட்டியிருப்பாங்க. ஸோ அப்படியே கலட்டுறதாங்க. ஸோ நான் ஆல்ரெடி கலட்டினதுனால எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு. சும்மா பிளேட்டை வச்சு அப்படியே எடுத்து விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ஸோ அப்படியே பிளேட்டை வச்சு அப்படியே அறுத்தா கூட மெதுவாக இருக்கணும். அப்படியே அறுத்தீங்கன்னா சுற்றியும் அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ நான் ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறனால ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு பாருங்க, ஆல்ரெடி நான் வந்து எடுத்துட்டேன் கட் பண்ணி. ஸோ அப்படியே பிளேட் வச்சு அப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே பேஸ்ட் ஒட்டியிருக்கு. ஸோ ஈஸியாக கழட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பொறுமையாக நீங்கள் கழட்டணும். ஸோ மெதுவாக கழட்டுங்க, ஏன்னா பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிக் இருக்கும், அதை வந்துடும். ஓகே, ஸோ கழட்டியாச்சு. ஸ்பிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபிங்கர் பிரிண்ட். இது ஃபுல்லாக ஸ்க்ரூலாம் எடுத்துருங்க, இது ஃபுல்லாக உள்ள ஸ்க்ரூலாம் எடுத்துருங்க. நான் ஆல்ரெடி ஸ்க்ரூ கழட்டிருப்பேன், 2-3 ஸ்க்ரூ தான் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணணும். இதையும் கழட்டிட்டு சிசி போர்டு இங்கே இருக்கும். ஸோ இங்கே தான் போர்டு, மதர் போர்டு, இதை கழட்டிடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழட்டிடுவோம். ஸோ எடுத்தாச்சு இந்த போர்டு. ஓகே, இதையும் கழட்டிட வேண்டியதான், இவ்வளோ ஸ்க்ரூயும். ஸோ ரிங்கருக்கு உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கழட்டிடுங்க. ஸோ இந்த ஸ்டிப்பை எடுத்துருங்க. ஸோ இங்கே உள்ள ஸ்க்ரூயையும் நீங்கள் கழட்டிடுங்க. ஆல்ரெடி 2-3 ஸ்க்ரூ கழட்டிட்டேன், சும்மா 2 ஸ்க்ரூ தான் மட்டும் சும்மா இருக்கு. ஸோ பொறுமையாக கழட்டணும். லாக் பட்டன் மாதிரி இருக்கும், அந்த லாக்கை வந்து பொறுமையாக எடுத்து விட்டிங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஓப்பனர் வச்சு நீங்கள் லாக் பட்டனை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டிப்பையும் நீங்கள் கழட்டிடுங்க கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ இதையும் கழட்டிடுங்க. இந்த டாப்பர் ஓகே, இப்போ பேட்டரி கனெக்டர் கழட்டிடுங்க. தென் அடுத்து இதையும் கழட்டிடலாம். ஓகே, ஸோ டிஸ்பிளே ஒரு ஸ்டிப்பையும் கழட்டிடலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம், அந்த போர்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் ஒரு ஆளை வீடியோ எடுக்கிறனால ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா லாக் பட்டன் மாதிரி இருக்கும், அந்த லாகை எடுத்துகிட்டு பொறுமையாக எடுத்துருங்க. ஓகே, இது லாக் பட்டனை பொறுமையாக எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம் ரிமூவர் இருக்கும், இதை கழட்டிடுங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு போர்டு வரும். ஸோ இந்த சிம் ரிமூவர் ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க, சிம் அடாப்டரை கழட்டிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ சிம் ட்ரையை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நான் கழட்டாமல் விட்டுட்டேன், இதுதான் மெயின். ஃபஸ்ட்டு கழட்டிட்டு தான் உங்களுக்கு போர்டு வந்து ஈஸியாக வரும், இல்லாட்டி உடஞ்சி போயிடும் சிம் ட்ரை, அதை மெயினாக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ போர்டு மெதுவாக லாக் பட்டன் இருக்கும், அதை கழட்டிட்டிங்கன்னா இப்போ போர்டு வந்துடுச்சு. ஸோ இதுதான் போர்டு. ஸோ இதை ஃபுல்லாக வந்து நம்ம ஐபி சொல்யூஷன் வச்சு அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹீட் பண்ணுறது தான். இப்போ ஸோ டிஸ்பிளே ஸ்டிப்பு,
ஸோ போர்டை கழட்டி ஐபி சொல்யூஷனை வச்சு கிளீன் பண்ணுவோம். ஸோ இல்லாட்டி ஸோ கான்டெக்ட் கிளீனர் வச்சு நீங்கள் கிளீன் பண்ணலாம். ஸோ கான்டெக்ட் கிளீனரை வச்சு நான் கிளீன் பண்ணுறேன்ப்பா. ஸோ ஓகே, இப்போ கான்டெக்ட் கிளீனர் இருக்கு, இதை வச்சு தான் நம்ம கிளீன் பண்ண போகிறோம் போட. ஓகே, ஸோ போர்டு இங்கே இருக்கு. ஸோ இதில் உள்ள சிசி போர்டு அண்டு மதர் போர்டு இது ரெண்டும் இருக்குது. இதில் உள்ள கேமரா வந்து நம்ம ரொம்ப பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ கேமரா கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். ஸோ அந்த லாக்கை எடுத்துருங்க, கேமரா லாக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணுவோம். கிளீனர் கான்டெக்ட் கிளீனர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, நீங்கள் ஐபி சொல்யூஷனை வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை இதையும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம இதுலேயும் சிசிலையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ ப்ரெஸ்ஸை வச்சு அப்படியே ஒரு கிளீனர் பண்ணிடுவேன், ஃபுல்லாக வச்சு கிளீன் பண்ணிடுவேன். அதான் நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கு, ஏன்னா ஒரு ஆள் வீட்டில் இருக்கிறனால ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கு, அதை காமிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஸை வச்சு கிளீன் பண்ணலாம். அடுத்து ஃப்ளோர் ஆன் பண்ணிட்டு ஸோ ஹீட்டரை வச்சு நம்ம ஹீட் பண்ணுவோம். ஃப்ளோரை வச்சு ஓகே, இப்போ அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணிட வேண்டியதான் ஃப்ளோரை வச்சு. சரி, அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெண்டு சிசியும் போர்டையும் ஹீட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ப்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிட்டு அடுத்து இதை அந்த வேலையை பண்ணணும். ஸோ ரெண்டு பக்கெட்டை நல்லா ஹீட் பண்ணிடுவேன். ஸோ ரெண்டு சைடுமே ஹீட் பண்ணிடுங்க, இந்த சைடும் அதே மாதிரி இந்த சிசி ரெண்டாவே ஹீட் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹீட் பண்ணி முடித்தோன்னே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னு போர்டெல்லாம் ஆறினோன்னு அடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்க. ஸோ கேமராலாம் ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து மொபைலில் ஃபிட் பண்ணுறதா, ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணுறதா, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே எடுத்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஃபிட் பண்ணுறத, ஏன்னா நான் ஒரு ஆள் வீடியோ இருக்கிறனால கண்டிப்பாக முடியாது. ஸோ இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணால் போதும். ஸோ ஓகே, கேமராலாம் ஃபிட் பண்ணி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வாட்டர் லாக்கில் போதும். ஸோ ஓகே, இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆனாக மாட்டேங்குது. ஸோ இப்போ சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு சமயம் ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் சார்ஜிலே போட்டு ஒவ்வொரு சமயம் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஆன் ஆகிட்டு போர்டு கம்ப்ளைண்ட் தான். ஸோ முடிஞ்சளவு நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிட்டோம், அப்படி ஆன் ஆகிட்டி அது போர்டு கம்ப்ளைண்ட் போர்டு மாத்திரமாக தான் வரும். ஸோ தண்ணி உள்ளே இறங்கிச்சுன்னா அவ்வளோதான். ஸோ ஆன் ஆகலை. எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.